You are watching கவிதை கணேசன் சேனல். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையில் வீற்றிருக்கும்
அனைத்து பெரியோர்களுக்கும் என் சிறப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கு என்னுடன் வந்திருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அறிமுகத்திற்கே அறிமுகம் தேவையா என்பதை போல அறிந்த முகமாக இருந்தாலும் அறிமுகம் செய்வது என்பது ஒரு வரையறை என்பதை உணர்ந்து அற்புதமான ஒரு மகத்துவரை அறிமுகம் செய்ய ஆவலோடு வந்திருக்கிறேன். கவிஞர், எழுத்தாளர், கதாசிரியர், கட்டுரையாளர், பேச்சாளர், இதழாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர், அரசியல்வாதி, சமூக இலக்கிய சிந்தனையாளர், வணிகர், பொது தொண்டர், எத்தனை எத்தனை முகங்கள் உங்களுக்கு. பிறந்தது நாகை மாவட்டம் ஆயன்காரன்குளம் மாசிலாமணி செல்லம்மாள் இணையருக்கு 7வது மகன். பிறப்பு 21/1943. பள்ளி படிப்பு பிறந்த ஊரில், புகுமுக வகுப்பு அதிராம்பட்டினத்தில், இளங்கலையில் BBA பட்டம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் உதவியாளராக 15 படங்கள், சொந்தமாக 2 படங்களை தயாரித்தவர். தனிப்பட்ட வாழ்வில் ஒழுக்கம், நேர்மையான அரசியல், மாநில திமுக இலக்கிய அணியின் பொருளாளர், தன்னலம் பாராது பிறர் நலம் பேணுபவர், பொது சேவை, சமுதாய தொண்டு, இவருடைய அரசியல் செல்வாக்கு மற்றும் சேவை உணர்வால் பலருக்கு பல வகைகளில் கைமாறி கருதாமல் சேவையாற்றிய மகத்துவர். 100 திருமணங்களுக்கு முன்னிலை, உறவு மலர் திங்கிழகரை உருவாக்கிய உறவுக்காரர் இவர். இவருடைய நிகழ்வுகளில் பல முன்னணி நட்சத்திரங்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் துணை முதல்வர்களும் பங்கேற்றதுண்டு. தமிழகத்தின் 5 முதல்வர்களுடன் பழகிய பெருமை இவருக்கு உண்டு. பேரறிஞர் அண்ணாவுடன் நெருக்கமானவர். இன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் நல்ல அறிமுகம் கொண்டவர். திரைப்பிரபலங்கள் MGR, சிவாஜி, இன்னும் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் பழகியவர். சிங்கப்பூர் திலகவதியை 2/9/1971 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமை மக்கள் திலகம் MGR முன்னிலையிலும் கரம் பிடித்து சிங்கப்பூரிலேயே புலம்பெயர்ந்தார். மளிகை கடை தொடங்கி செல்வி ஸ்டோர் டிரேடிங் உரிமையாளராகி செல்லாஸ் உணவகத்திற்கு அதிபரானார். கவிமாலை என்னும் அமைப்புக்கு 8 ஆண்டுகள் காப்பாளர். இவர் மூலம் பல கவிஞர்களை உருவாக்கியவர் இந்த கவிமாமணி. கவிதை, கட்டுரை, சிறுகதை, புதினம், மாணவர் கடிதம், இலக்கியம், வரலாற்று பதிவுகள், திரைக்கதை, சரித்திர நாவல் என 37 வகையான பல்வகை படைப்புகள். அப்பப்பா இப்பவே கண்ணகட்டது. இதை வாசிக்க, இதை நீங்கள் செயலாற்றிய விதம் அப்பப்பா எத்தனை சிறப்பு! இதற்கான விருதுகள் தான் எத்தனை எத்தனை! 2003 ஜனவரி மணி விழா, 2018 ஜனவரி பவள விழா. 80 வயதை தொட்ட இளையறிவர். எந்த நூலையும் நிகழ்வையும் மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசப்படுத்தி புதுமையாக படைப்பதனால் நீ ஒரு புதுமை தேனி எங்களுக்கு. இவர் இப்படிப்பட்ட புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர். உண்மையான சொந்தக்காரரின் உண்மையான பெயர் என்ன தெரியுமா? திரு மா அன்பழகன். இப்படிப்பட்ட புதுமை தேனியை அறிமுகம் செய்ய இந்த புதுமை கவிஞரை அழைத்த இந்த புத்தாக்க கவிஞருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க முனைவர் கவிதை கணேசன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். தமிழ்
தேமத தமிழோசை உலகெல்லாம் எட்டுத்திலும் எட்டு திசைகளிலும் ஒலிக்க வேண்டும் என்று நம்முடைய புதுவை பாரதியார் விரும்பினார். இன்றைய சூழ்நிலையிலே 195 நாடுகளில் நம்முடைய தமிழ் பேசப்படுகிறது. தமிழ் அறிஞர்களால் கலைநிகழ்ச்சிகள் தமிழில் நடத்தப்படுகிறது. உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் என்ற ஒரு பெருமிதத்தோடு இந்த மேடையை அலங்கரிக்கின்ற அத்துணை தமிழ் அறிஞர்களையும் ஐயா அன்பழகனார், புதுவை முனைவர் டாக்டர் முத்தையா அவர்கள் மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை தமிழ் அறிஞர்களையும் வணங்கி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு நகரங்களிலிருந்து பல்வேறு தமிழ்ச்சங்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்துணை தமிழ் அறிஞர்களையும் மகளிரையும் குழந்தைகளையும் வணங்கி இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாய் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய பரிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அந்நிய நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து நம்மளுக்கு பிறந்தாலும் அந்நிய நாட்டினுடைய ஒரு உரிமையாளர் சிங்கப்பூரினுடைய சிட்டிசன் ஆன பிறகு இங்கே வந்து ஒரு சரித்திர ஒரு நாவலை புனை நாவலை எழுதியது என்பது எழுதுவது என்பது அத்தனை எளிமையான காரியம் அல்ல. அவருக்கு பல்வேறு வகையில் சினிமா துறையில் அனுபவம் இருந்ததாலும் ஒரு கவிஞர் என்ற முறையிலும் நல்லதொரு பொருளாதார நிலையில் அவர் இருக்கின்றார் என்ற சூழ்நிலையிலும் இப்படி ஒரு புனைவை நாம் நம்முடைய வாழ்நாளில் நிகழ்த்தி தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற மிகச் சிறந்தது ஒரு நுண்ணறிவு இருந்த காலத்தினால் தன்னுடைய பொருட்செலவையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய ஆராய்ச்சியும் தன்னுடைய அனுபவத்தையும் இந்த நூலினை எழுதுவதற்காக பயன்படுத்தி பல்வேறு பயணங்களை சிங்கப்பூரிலிருந்து மேற்கொண்டு இந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடங்களெல்லாம் சென்று பார்த்து அதை ஒரு ராஜா கதை என்கின்ற வகையிலே அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒரு அரசர்கள் சிற்றரசர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்ற வகையில் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நெய்வேலியில் இன்று அந்த நூலை ஆய்வு நடத்தி உங்களிடம் அப்படியான ஒரு நூல் வெளியே வருகின்றது என்பதை அறிவிக்கும் முகத்தால் ஐயா அன்பழகன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மிகச் சிறப்பான ஒரு தமிழ் பணி, ஒரு கல்வி, ஒரு சாண்டில்யம் போன்றவர்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல். ஒரு கதை நாயகன், ஒரு கதை நாயகி, அந்த கதை எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அந்த இடங்களெல்லாம் பயணித்து சாண்டில்யம் எழுதுவார்கள். ஒரு பம்பாய் துறைமுகத்தில் நடக்கிறது என்றால் அந்த இடத்துக்கு நேராக சென்று பார்ப்பார். மலை உச்சியில் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அந்த நிகழ்வுக்காக அந்த இடத்தில் சென்று பார்த்து அந்த இயற்கை வர்ணனைகளோடு நம்மையும் அதில் ஒரு பகுதியாக மாற்றி நீங்கள் அந்த கதை படிச்சீங்கன்னா நீங்களே ஒரு ஊராக மாறிடுவீங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய சான்றிதழாகட்டும் கல்வியாகட்டும் சரித்திர நாவலை எழுதினார்கள் என்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது அவர்களுடைய வழித்தோன்றலாக நம்மையெல்லாம் ஒரு சரித்திர நிகழ்வுக்கு அழைத்து சென்று இத்தகைய அருமையான ஒரு சரித்திர நாவல் ஒரு சோழர் காலத்து குருமன்னருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மையும் ஒரு பகுதியாக அவர் எடுத்து சென்றிருக்கிறார் என்று நான் அறிகின்றேன். அவருடைய நூலிலே நிறைய நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் வர்ணனைகள் இருக்கிறது. அந்த காலத்தில் பயன்படுத்திய இசைக்கருவிகள் பல கருவிகளுடைய படங்களை அவர் மிக சிறப்பாக தேடிப்பிடித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஐயாவுடைய முயற்சி மிகப்பெரியது ஒரு முயற்சி. அதை சென்னையில் டிஸ்கவரி பப்ளிகேஷன் என்ற ஒரு நிறுவனம் 30 சிங்கப்பூர் டாலருக்கு 400 ரூபாய் அளவிலே 356 பக்கங்களுக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதைத் தவிர பல்வேறு அறிஞர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கின்றார்கள். சரஸ்வதி முனைவர் மணி அவர்கள்,
ஆசிரியர் வந்து சபா ராஜேந்திரன் அவர்கள், அர்ஜுனன் இயக்குனர் அவர்கள் போன்ற பல்வேறு தமிழ் அறிஞர்கள் அவருடைய நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அணிந்துரையை நாம் வாசித்தாலே அந்த நூலில் என்ன இருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு தமிழ் என அவர் வந்து ஒரு பெரிய இயக்குனரிடம் வேலை செய்தார் என்ற ஒரு அனுபவத்தை அவருடைய நாவலிலே ஒவ்வொரு பக்கத்திலும் அதை அறுதிட்டு நம்மை அழைத்து செல்கின்றார். அந்த காலத்திற்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்தது ஒரு நாவல். அதனை நீங்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இளைய தலைமுறைக்கு அவற்றை எல்லாம் எடுத்து சென்று அந்த காலத்து அரசர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எப்படி இருந்தன என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிக சிறப்பானது ஒரு நிகழ்விலே ஒரு சிறப்பான அறிஞருடைய நூலினை வெளியிடுகின்ற இந்த நிகழ்வுகளை நாம் கலந்து கொள்கின்ற அனைவரையும் நீலாறு நிறை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று பல்லாண்டு பல்லாண்டு தமிழ் வளர்த்து வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நாடி நரம்பெல்லாம் நடப்புரியும் தேத்தமிழே, உன்னை வாழ்த்த ஒரு சொல் தேடினேன், தேடிய வார்த்தையும் தேனாய் இருக்கிறது, வாழ்த்து நீ வாழ்க வாழ்க. ஓர் அருமையான நூல் ஆய்வகம், நெகிழ்வான வேலை, மகிழ்வாய் இலக்கியத்தேனை அருந்த வந்து இங்கே அமர்ந்திருக்கும் தேனிக்களே, இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் மிதக்க வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் திருமந்திர பேராசிரியர் தாய் தோடு நிறுவனத்தின் நிறுவனர் ஐயா ஜான் ஜெகதீசரன் அவர்களே, இங்கே தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் இந்த விழாவின் நாயகன் ஐயா அன்பழகன் அவர்களே, இங்க முன்னிலை வைத்திருக்கும் எங்கள் கல்வி மேலாளர் ஐயா மதுரை பாண்டிச்சேரி முத்து அவர்களே, எங்கள் திசையத்தும் ஆசிரியர் ஐயா குறிஞ்சிவேலன் அவர்களே, மருத்துவர் பெரியநாயகசாமி அவர்களே, முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்களே, லட்சுமி கிருஷ்ணா அவர்களே, மற்றும் எங்கள் பெரியவர் கவிதை கணேசன் அவர்களே, இங்கே திருவாக கூடியிருந்து இந்த விழாவை சிறப்பித்து வந்திருக்கும் ஆர்வலர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ந்து வருகிறேன். செம்பியன் திருமேனி 10 நூற்றாண்டில் நடந்த ஒரு அருமையான வரலாற்று புனைவு, அதுவும் நான் பிறந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையை பற்றிய நிகழ்வுகள் இந்த நாவலில் மிக கொட்டி கிடக்கின்றன. நான் முழு நூலையும் படித்து அசந்து போனேன். தெளிந்த நீரோடை, சலசலத்து ஓடும் நீரை கொண்ட நடை, அடுக்கடுக்கான சம்பவங்களும், அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஆவலை தூண்டுகின்ற கதை அமைப்பும், புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்க முடியவில்லை. அப்படி ஒரு அருமையான நாவலை 10 நூற்றாண்டில் நடந்த நிகழ்வை ஒரு வரலாற்று புதினமாக ஆக்கி நம்மை மகிழ வைத்திருக்கிறார். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம், தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம், தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும், தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம், தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே தமிழரை இயக்கும், விழித்திடு விழித்திடு விழித்திடு, தமிழினமே தீயாய் விழித்திடு.